பெரியாரின் 143வது பிறந்த நாளையொட்டி பாளையங்கோட்டையில் உள்ள அவரது சிலைக்கு திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெரியாரின் 143வது பிறந்த நாளையொட்டி பாளை வசநிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு திமுக சார்பில் மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ, கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவடையப்பன் ஆகியோர் மாலை அணிவித்தனர். ஞான திரவியம் எம்பி, மாநகர மாவட்ட செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ லட்சுமணன், அவைத்தலைவர் சுப சீதாராமன், தலைமை செயற்குழு உறுப்பினர் தாழை மீரான், கே ஆர் ராஜு, மாநகர பொருளாளர் வண்ணை சேகர், பகுதிச் செயலாளர்கள் அண்டன் செல்லதுரை, பூக்கடை அண்ணாதுரை, டாக்டர் சங்கர், வர்த்தக அணி எல்ஐசி பேச்சிமுத்து, தகவல் தொழில்நுட்ப அணி காசிமணி, மாவட்ட பிரதிநிதி ரைமண்ட், பொறியாளர் அணி அருள்வின் ரொட்ரிகோ, பாலராமன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தர்மர், மகாவிஷ்ணு, கலை இலக்கிய பேரவை மேகை செல்வம் மற்றும் வின்சென்ட் மணிதுரை, பேரங்காடி ஐயப்பன், வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் சுப்பிரமணியன், வக்கீல் பரணி செந்தில்குமார், மாவட்ட நெசவாளர் அணி ஜார்ஜ், மாநகர கலை இலக்கிய அணி தலைவர் சஞ்சய்குமார், முன்னாள் எம்பிக்கள் வசந்தி முருகேசன், விஜிலா சத்யானந்த், முன்னாள் மேயர் புவனேஸ்வரி, திமுக நெல்லை மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் சவுந்தரம், முன்னாள் இளைஞரணி செயலாளர் எஸ் வி சுரேஷ், மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் தில்லை ரமேஷ், வல்லநாடு முத்து, முகமது அலி, ஜலீஸ் ரஹ்மான், கேடிசி பேச்சுமுத்து, கணேஷ்குமார், ஆதித்தன், ஒன்றிய செயலாளர்கள் தங்கபாண்டியன், போர்வெல் கணேசன், வேலன்குளம் முருகன், மகளிர் அணி மகேஸ்வரி, அமீனா பிவி, அனிதா, கவிஞர் மூர்த்தி, பள்ளிக்கொட்டை செல்லதுரை, வக்கீல் கலைச்செல்வன், தச்சை பகுதி விவசாய அணி வினோத், பொறியாளர் அணி சங்கர், வர்த்தக அணி கோபால் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக